வணக்கம்ங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம செட்டிஸ் டேஸ்ட்ல பார்க்க போற ரெசிபி ஆட்டுக்கால் பாயா செட்டிஸ் டேஸ்ட்ல செய்யற ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே ஒரு பெல் ஐகானையும் ஒரு பிரஸ் பண்ணிடுங்க ஆட்டுக்கால் பாயா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் நல்ல சுத்தமா க்ளீன் பண்ண ஒரு ஆட்டுக்கால் தேங்காய் பால் தயிர் தக்காளி மசாலா பவுடர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்ல தட்டின சின்ன வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் பட்டை லவங்கம் ஏலக்காய் ஒரு சின்ன பிரியாணி இலை சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நல்லா இடித்து வச்சுக்கணுங்க மசாலா பவுடர் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் மிளகு சோம்பு சீரகம் முழு நாட்டு தனியா கசகசா பட்டை லவங்கம் ஏலக்காய் காஷ்மீரி வரமிளகாய் மஞ்சள் ஜாதிக்காய் வாணல்ல எண்ணெய் ஊற்றி சூடானதும் முழு நாட்டு தனியா சேர்த்துக்கணும் அதை ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிடலாம் அடுத்தது சீரகம் சோம்பு மிளகு பட்டை லவங்கம் ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் சிவப்பாக வர முடியும் வறுத்துக்கலாங்க அடுத்தது கசகசா சேர்த்திக்கலாம் கலர் வரத்துக்காக காஷ்மீரி ரெட் சில்லிஸ் மூணு சேர்த்துருக்கேனுங்க நார்மல் சில்லிஸ்னால் ஒன்றரை வரமிளகாய் இருந்தால் போதும் மீடியம் சைஸில் அடுத்தது ஜாதிக்காய் ஜாதிக்காய் சேர்க்குறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக சேர்க்கணுங்க ஜஸ்ட் ஒரு ஹாஃப் பிஞ்ச் இருந்தால் போதும் சேர்த்தா போதும் ஜாதிக்காய் அதிகமாகிடுச்சுனாக்க ரொம்ப கசக்க ஆரம்பிச்சிடும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கின வாட்டி எல்லா சாமானும் மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் ஆறின வாட்டி இந்த மாதிரி பவுடராக செஞ்சு வச்சிடலாங்க இப்போ ஆட்டுக்கால் பாயாக்கு மசாலா பவுடர் ரெடி அடுத்தது குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சூடான வாட்டி பிரியாணி இலை பட்டை லவங்கம் ஏலக்காய் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து ஒருத்தரை வதக்கிக்கலாங்க அடுத்தது நம்ம சின்ன வெங்காயம் தட்டி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற முடியும் வதக்கிக்கலாம் அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டா அதுவும் பச்சை வாசனை போகிற முடியும் வதக்கிக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கின வாட்டி இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க இந்த மாதிரி தக்காளி நல்லா வதங்கி இப்படி முஷியாக வரப்போ நம்ம ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா மசாலா பவுடர் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடுத்தது சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஆட்டுக்கால் சேர்க்கணுங்க ஆட்டுக்கால் சுத்தமாக எப்படி க்ளீன் பண்ணுறதுன்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேனுங்க ஆட்டுக்கால் சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வதக்கணுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கணும் வதங்கின வாட்டி அடுத்தது தண்ணி சேர்க்க போகிறோம் 4 கப் தண்ணி அதாவது 900 ml வாட்டர் இதில் சேர்க்க போகிறோம் அடுத்தது 3 டீஸ்பூன் உப்பு இதோடைய சேர்த்திக்கணுங்க நல்லா தண்ணி கொதிக்கிறப்போ குக்கர் மூடி போட்டு மூடிடலாங்க விசில் போட்டுடலாம் அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுடலாங்க ஒரு மணி நேரம் கழித்து ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆன வாட்டி குக்கர் ஓப்பன் பண்ணலாங்க இப்போ ஆட்டுக்கால் நல்லா வெந்திருக்கா சாஃப்டாக வெந்திருக்கான்னு செக் பண்ணிடணும் அடுத்தது தேங்காய் பால் இதில் சேர்க்கணும் இப்போ அடுத்தது தயிர் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் கிரேவி நல்லா கொதிக்கிறப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ சுவையான ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆட்டுக்கால் பாயா இட்லி தோசை சப்பாத்திக்கு நல்லா இருக்குங்க ஆட்டுக்கால் பாயாக்கு பெஸ்ட் காம்பினேஷன் இடியாப்பம் இல்லைனா ஆப்பம் நீங்களும் உங்கள் வீட்டில் ஆட்டுக்கால் பாயா செஞ்சு சுவைச்சு எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் அடுத்த ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன்